ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைதை சமையல். உங்கள் வீட்டில் மீதமுள்ள மசால் வடை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சைட் டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வடையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக புட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கடலெண்ணெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் தாளிச்சுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சேர்க்க மறந்துட்டதுனால கடைசியாக கொஞ்சம் தாளித்து சேர்த்துட்டேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 பெரிய சைஸ் வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு தக்காளி, அதையும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து இந்த டிஷ்க்கான ஒரு பிரைட் கலர் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ இந்த தக்காளியோட மாய்ஸ்சர்லேயே இது கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துட்டு இந்த அளவுக்கு வெந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மறுபடியும் 1-5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ இதோட எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா குக் ஆன பிறகு நம்ம அந்த வடை பீசஸை சேர்த்துட்டு அந்த வடை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் 1-2 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட வடைகறி ரெடி ஆயிருக்கு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அப்புறம் திக்னஸ் கொடுக்கணும்னா இதில் நீங்கள் கொஞ்சமாக திக்கான ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவி சேர்க்கக்கூடாது, அந்த பால் எடுத்து சேர்த்தா தான் உங்களுக்கு இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு ஜஸ்ட் 1-30 செகண்ட்ஸ்க்கு கொதிக்க விடுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இட்லி தோசை பூரிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சைதை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.